2047 ஆண்டுக்குள் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்க வேண்டும் என சதீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குநர் ராஜராஜன் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் தேசிய விண்வெளி தினம் திருவள்ளூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் ராஜராஜன், தமிழக அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜராஜன், தமிழ்நாடு முழுவதும் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த நேஷனல் ஸ்பேரோட முன்னோடியா ஒரு மாசமா பல இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். கடைசியா ஆகஸ்ட் 23 ஒரு பெரிய இதில் சார்ந்த 13ஆம் தேதி கொண்டாடிட்டு 23ஆம் தேதி அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவோம். அச்சீவ்மெண்ட் ஸோ தட் ஆல் ஓவர் இந்தியா இதை பற்றியான இது இங்கே என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கலாம், எப்படி தான் என்னெல்லாம் வேலை செய்யலாம், வாய்ப்புகள் என்னென்ன இதெல்லாம் தெரிய வரும். இதேபோல் புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் தேசிய விண்வெளி தின பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் மீன்பிடி படகு, தகவல் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் ஆகியவற்றில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் பங்களிப்பு குறித்து மீனவர்களுக்கு விவரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.